exam 6.35, determine whether the pair of straight line r beta is equal to 2i cap plus 6j cap plus 3k cap plus t of 2i cap plus 3j cap plus 4k cap and r beta is equal to 2j cap minus 3k cap plus s of I cap plus 2j cap plus 3k cap are parallel. Find the shorter distance between them. So in the vector formula and parametric equation kuduthuranga idoda general form pathina previous exercise la padichipom r vector is equal to a vector plus sb vector norum and r vector is equal to c vector plus ttd vector entry pannuvom. So in this line, a vector under the point dimension bonum in the s under parametric pagalgada parallel vector adema c vector under point dimension bonum in the t ku pagathalagada parallel vector ipo rendume padina in the formula da irukum r vector is equal to a vector plus sp vector indella r vector is equal to c vector plus td vector nu artham ipo rendu thing compare pandrappo idu a vector idu b vector idu c vector idu d vector. So idu rendu collect pannikalam first a vector is equal to 2i cap plus 6j cap plus 3k cap nu eduthukken and b vector indella inda parametric pagalukku thana adu parallel vectors so idu b vector nu eduthukalam. So b vector is equal to 2i cap plus 3j cap plus 4k cap nu entry pannikalam and c vector so illa idha c vector c vector is equal to illa I cap vandu 0 that is appa eppadi entry pannalam 0 I cap minus 2j cap sorry plus 2j cap and minus 3k cap nu entry pannikalam and d vector so illa d vector endra pathina I cap minus plus 2j cap I cap plus 2j cap adathu plus 3k cap so idhil endu a vector b vector c vector d vector ellathayum eduthaachu. கேட்குற க்வெஸ்சனில் இந்த வெக்டார் ஃபார்ம் பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ரெண்டுமே பேரலா இல்லைன்னு நம்மளை கேட்குறாங்க. டிட்டர்மைன் வெதர் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பேரலா இல்லைன்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ பேரல்ன்றது எதை மென்ஷன் பண்ண இந்த பேராமெட்ரிக் பக்கத்துக்கு தான் பேரல் வெக்டார்ஸ் பி வெக்டார் இந்த பேராமெட்ரிக் எஸ் பக்கத்துக்கு தான் பேரல் வெக்டார் இது ரெண்டுமே பேரலா இல்லைன்னு நம்ம பார்த்து சொல்லணும். இப்போ பாருங்கள் இது 2i cap plus 3j cap plus 4k cap இங்கே என்ன இருக்குது i cap plus 2j cap plus 3k cap ரெண்டுமே பேரலனா கண்டிப்பாக பேரல் கிடையாது. இப்போது இங்கே இருக்கிற பேரல் வெக்டாருக்கு இந்த ரெண்டு இரு வெக்டார் ரெண்டுமே சேம் ஆகணும். இங்கே இருக்கிற பேரல் வெக்டாரும் இங்கே இருக்கிற பேரல் வெக்டார் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இது பேரல் சொல்லிடலாம். இப்போது இதை இங்கே இருக்குது பேரல் வெக்டருக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஏன்னா 2i கேப்னு இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணால் 2i கேப்னு வரும் இது 4j வந்துடும் இது 6k வந்துடும். இப்போ ரெண்டுமே ஒன்றா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன் கிடையாது ஏன்னா இதுதான் பேரல் வெக்டார் இதுவும் பேரல் வெக்டார். ஸோ இது மல்டிப்புள் ஆஃப் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்குறேன் அப்போ கண்டிப்பாக இது வராது. அப்போ ரெண்டுமே என்ன கிடையாதுன்னா பேரல் வெக்டார் கிடையாது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ பி வெக்டார் அண்ட் டி வெக்டார் இஸ் நாட் ஏ பேரல் வெக்டார்னு சொல்லி வேர்டிங்கில் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ இதுலேருந்து பி வெக்டார் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் டி வெக்டார்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் இதுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு. ஸோ மல்டிப்புள் ஆஃப் வரவே இல்லை. அப்போ பி வெக்டார் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் டி வெக்டார் therefore the two vectors are not parallel hence the two lines are not parallel சொல்லி இது முடிச்சிடலாம். இதுலேருந்து நமக்கு பேரல் வெக்டார் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன்னா இதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. ஸோ இதோட ஷார்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா d is equal to மாடுலஸ் c vector minus a vector dot b vector cross d vector divided by மாடுலஸ் ஆஃப் b vector cross d vector. ஸோ இதுதான் ஷார்டர் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன் ப்ராசஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எடுத்துங்க. ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டார் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் 3k கேப்னு வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ 0i மைனஸ் 2i ஸோ அப்போ மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 2j மைனஸ் 6j தட் இஸ் அ மைனஸ் 4j கேப் மைனஸ் 6 மைனஸ் 3k மைனஸ் 3k எவ்வளோ ஆகும் மைனஸ் 6k கேப்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா b வெக்டார் கிராஸ் d வெக்டார்ங்கிறது. ஸோ இந்த b வெக்டார் கிராஸ் d வெக்டார் ஸோ கிராஸ்னு வந்தாலும் இட் இஸ் எ டிடர்மினன்ட்டு. ஸோ இந்த i கேப் அண்டு j கேப் அண்டு k கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள் b வெக்டார். ஸோ இதில் பி வெக்டாரில் பார்த்தீங்கன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப்பில் கோஷன் வந்து 2, 3, 4. ஸோ இந்த 2, 3, 4 என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் டி வெக்டார்
D vector la I cap, J cap, K cap coefficient 1, 2, 3. So, 1, 2, 3 in entry panla. So, determinant apply panra, sign change panna. Idu plus, idu minus, idu plus in the row. First, I cap. In the I cap, in the row, in the column, in the 2 by 2. So, cross panra, 3, 3 are 9, middle la minus, 2, 4 are 8, and minus J cap. இந்த எலமெண்ட்டோட இந்த ரோ இந்த காலம் விட்டுடலாம் ரிமைனிங் 2 4 1 3 டிடர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ 2 3 ஆர் 6 மிடில் மைனஸ் 1 4 ஆர் 4 அண்டு ப்ளஸ் கே கேப் கே கேப்போட இந்த ரோ இந்த காலம் விட்டுடலாம் ரிமைனிங் 2 பை 2 கிராஸ் பண்ணுறப்போ 2 2 ஆர் 4 மிடில் மைனஸ் 1 3 ஆர் 3 என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ இதை மைனஸ் பண்ணுறப்போ 9 மைனஸ் 8 என்ன வரும் தட் இஸ் அ 1 ஐ வரும் தட் இஸ் அ 1 ஐ கேப் 6 மைனஸ் 4 ப்ளஸ் மைனஸ் டூ ஜே கேப்னு வரும் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ வெளியே ஒரு மைனஸ் வந்து மைனஸ் டூ ஜே கேப் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் தட் இஸ் ப்ளஸ் ஒன் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்க அண்டு ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா இங்கே மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நம்ம ஏற்கனவே பி கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் எதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஸோ மாடுலஸ் வரும்போது ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணி ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட ஸ்கொயர் டம் கோஷன் டம் ஆட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க ஐ கேப்பில் கோஷன் ஒன் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒன் வரும் ஜே கேப்பில் கோஷன் மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்போ ரெடி சார் ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும் கே கேப்பில் கோஷன் ஒன் ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஒன் வந்துடும் இப்போ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ரெடி சார் ரூட் சிக்ஸ்னு வருது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வைஸாக இது ரெண்டுத்துக்கும் டாட் பட அப்ளை பண்ணுறீங்க சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டர் டாட் பட அப்ளை பண்ணுறோம் ஸோ இதில் வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஸோ இதில் வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மைனஸ் டூ ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப் அண்டு டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இது கிடையாது இது மாடுலஸ் இது ஸோ பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இங்கே இருக்குது பாருங்கள் தட் இஸ் ஒன் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஒன் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள் இரண்டு டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறப்போ ஐ டாட் ஐ ஒன் ஜே டாட் ஜே ஒன் கே டாட் கே ஒன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபோர் டூ ஜார் எயிட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்ன்னு வந்துடும் இதில் வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது எயிட்டு இது மைனஸ் சிக்ஸு மைனஸ் டூ அப்போ மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஜீரோ வந்துடுச்சு இப்போது இந்த வந்த ஆன்சர் எல்லாமே இதோட ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் என்ட்ரி பண்ணுங்கள் இதில் என்ட்ரி பண்ணுறப்போ டி இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு ஜீரோ அதாவது இந்த ஃபார்மில் மாடுலஸ் இருக்குது மாடுலஸ் ஆஃப் ஜீரோ என்ன கிடைக்கும் ஜீரோ தான் வரும் ஸோ இதில் ஜீரோன்னு என்ட்ரி பண்ணிடலாம் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இதோட ஆன்சர் என்ன இருக்குது ரூட் சிக்ஸ்னு இருக்குது ஸோ ஜீரோ பை ரூட் சிக்ஸ் இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது ஜீரோன்னு வந்திருக்குது அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்லைனோட ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம் அதாவது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரைக் லைன் இஸ் ஜீரோ தேர்ஃபோர் த கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர்னு அர்த்தம் அதாவது மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு லைனும் அடுத்து இன்னொரு லைன் ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைனும் வந்து என்ன ஆகுனா இன்டர்செக்ட் ஆகுது இன்டர்செக்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதில் வந்து தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கிவன் ஸ்ட்ரைட் லைன் இஸ் ஜீரோ த கிவன் லைன்ஸ் இன்டர்செக்ட் டு ஈச் அதர் ஏன்னா ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுது இந்த பாயிண்டில் அப்போ ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது டிஸ்டன்ஸ் ஜீரோன்னு வந்தது ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்